ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அது மூலியமா ஒரு கம்பெனியோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களால அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஐபிஓல அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே அதுல வெறும் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதோட மதிப்பு ரெண்டு கோடி ரூபாய் அதுதான் ஐபிஓவோட பவர் ஐபிஓன்றது வெல்த பில் பண்றதுக்கான ஒரு கோல்டன் டிக்கெட்னே சொல்லுவாங்க சரி அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோல நாம ஐபிஓனா என்ன அது எப்படி ஒர்க் து அதுல எப்படி நம்மனால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் நெட்டிசன்ஸ் வெல்கம் டு நான் உங்க அனீஷ் சரி ஐபிஓனா என்னன்றத மொதல் தெரிஞ்சுக்கலாம் ஐபிஓட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை முத செல் பண்ற அந்த தான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பத்துல உங்கனாலே இன்வெஸ்ட் பண்ண முடியுது ஆனா காலப்போக்கில் உங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகி எக்ஸ்பெண்ட் ஆகும் போது அதுக்கு உங்களுக்கு நிறைய ஃபண்ட் தேவைப்படுது அப்ப நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறீங்க உங்களுடைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் உங்க கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு ஷேரை இந்த நம்ம ஐ பி ஒன்னு சொல்லுவோம் கூகுள் உங்களுடைய முத முறையா செல் பண்ணும் போது அதோட பிரைஸ் எண்பத்தஞ்சு டாலர் இன்னைக்கு ஒரு ஷேரோட பிரைஸ் பலாயிரம் டாலர் சரி ஐபி ஓனா என்னன்றதை பார்த்துட்டோம் இப்ப அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்ப்போம் முதல்ல ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் எல்லாத்தையுமே ஐபி ஓல செல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பினான்சியல் எக்ஸ்பர்ட்ட போவாங்க லைக் ஒரு கன்சல்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த கன்சல்டன்ட் அந்த கம்பெனியோட வர்த்தை எவால்வேட் பண்ணி ஒரு ஷேருக்கு இவ்வளவுதான் பிரைஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிர்ணயத்தை பண்ணுவாங்க அடுத்ததா அந்த கம்பெனி அப்ரூவல்காக செபிட்ட போவாங்க செபின்றது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஐபிஓவோட உண்மை தன்மைய

அண்ட் லார்ட் சைஸ் இந்த பிரைஸ் பேண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேரை செல் பண்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு பிரைஸ் பேண்ட் வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு அவங்களுடைய ஷேர் நூறு ரூபாய்ல இருந்து நூத்தி இருபது ரூபாய்க்குள்ள அப்படின்ற ஒரு பிரைஸ் பேண்ட் வச்சிருப்பாங்க ஏன் இந்த கம்பெனி ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ் வைக்காம இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வைக்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அவங்க கம்பெனியோட ஷேரோட டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியோட பிரைஸ் பேண்ட் நூறு ரூபாய்ல இருந்து நூத்தி இருபது ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள எந்த பிரைஸ் வேணாலும் பிட் பண்ண முடியும் சில இன்வெஸ்டர் அதை நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க இன்னும் சில இன்வெஸ்டர் நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க இப்போ இந்த கம்பெனியோட ஷேருக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா ஆப்வியஸா அதிக பிரைஸ்க்கு பிட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் யாரோ அவங்களுக்கு தான் அந்த ஷேர்ஸ் கிடைக்கும் அடுத்ததா லாட் நம்பர்னா என்னன்னா இந்த நம்பருக்கு கம்மியான ஷேர்ஸ நீங்க வாங்க முடியாது உதாரணத்துக்கு உங்க லாட் சைஸ் நூறு அப்படின்னா நீங்க மினிமம் நூறு ஷேரையாவது வாங்கியே ஆகணும் ஒரு ஷேர் நூறு ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஒன்ஸ் இந்த ஷேர்ஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா

அடுத்ததா இந்த ஐபிஓல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் ஷேர்ஸை எலக்ட்ரானிக்கலி ஹோல்டு பண்ணும் இதே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு விற்கவும் ஹெல்ப் பண்ணும் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஷேரவும் உங்க பேங்க் அக்கௌண்ட் மாதிரி பணத்தை அதுல போட்டு வைக்கிற மாதிரி நீங்க உங்க ஷேர்ஸ போட்டு வைப்பீங்க அக்கவுண்ட் உங்க டெபிட் கார்டு மாதிரி எப்படி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை யூஸ் பண்றதுக்காக நீங்க டெபிட் கார்டை வித் பண்றதுக்கு இல்ல ஒரு பொருளை வாங்குறதுக்கு பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வாங்கவோ விக்கவோ முடியும் சரி டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படி இந்த டிஜிட்டல் ஏரால டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு நீங்க உங்க பேங்க்கை கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமாவும் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் இல்ல ஜீரோ தாக்ஸ் இது மாதிரியான ஆப்ஸ் மூலியமாவும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் இதுக்கு கே மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு தேவையான ஐடி ப்ரூஃப்லாம் எல்லாம் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த அக்கௌண்ட் கிரியேஷனை நீங்க பியூ மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் அடுத்ததா இந்த ஐபிஓ பத்தி ரிசர்ச் பண்ணணும் எங்க இதை பத்தி ரிசர்ச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பி எஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாம்பி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டில் நீங்க இதை பத்தி ரிசர்ச் பண்ணலாம் இல்ல என்சி அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்லையும் இதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணலாம் இல்ல அது பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஜீரோ தா குரோ இது மாதிரியான ஆப்ஸ்ல அந்த கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்ணலாம் அங்கேயே உங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த டிஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டும் கிடைக்கும் அடுத்ததாக நீங்க ஏஎஸ்பிஏ மூலயமா ஐபிஓ அப்ளை பண்ணணும் இந்த ஏஎஸ்பியோடய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை ப்ளாக்ட் அமௌண்ட் அதாவது ஐபிஓவில் இது ஒரு ப்ராசஸ் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லாட் வாங்கப் போகிறீங்களோ அதுக்கு தேவையான அமௌண்ட்டை இது பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் ஒருவேளை அந்த பிட்டில் உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் இந்த ஐபிஓல நீங்க கட் ஆஃப் பிரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலியமா உங்களுக்கு ஷேர்ஸ் அலோகேட் ஆகிறதுக்கான சான்சஸை ரொம்பவே அதிகப்படுத்த முடியும் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி அவங்களுடைய பிரைஸ் பேண்டை நூறு ரூபாயிலிருந்து நூத்தி இருபது ரூபாய்க்குள்ள வச்சிருக்காங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு நூத்தி பதினஞ்சு ரூபான்னு பிட் பண்றாங்க சில இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு நூத்தி அஞ்சு ரூபா பிட் பண்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்டரும் ஒவ்வொரு அமௌண்ட்டை பிட் பண்ணும்போது கம்பெனி கடைசியா ஒரு பிரைஸை டிசைட் பண்ணுவாங்க அதுதான் கட் ஆஃப் பிரைஸ் நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே பிட் பண்ணாம கட் ஆஃப் பிரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பிரைஸ்க்கு உங்க லாட்டுக்கு எவ்வளவு ஷேர் தேவையோ அந்த ஷேர் அது ஒதுக்கிடும் சரி இப்போ இந்த ஐபிஓ ல ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கான சில டிப்ஸ் பார்ப்போம் முதல் டிப் டோன்ட் ஃபாலோ த ஹைப் ஒரு ஸ்டாக் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பத்தியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்பவே அது ஓவர் வேல்யூட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ரெண்டாவது டிப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீட் அபவுட் த கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனியோட க்ரோத் பொட்டன்ஷியல் என்னன்றதை நீங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மூணாவது டிப் டைவர்சிஃபை யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுடைய மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க ஐபிஓல போடக்கூடாது வேற வேற டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்பதான் உங்க போர்ட்போலியோ ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் கடைசி டிப் திங்க் லாங் டேர்ம் எல்லா ஸ்டாக்குமே லிஸ்ட் ஆன உடனே பிரைஸ் அதிகமா போயிடாது நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் முதல் நாள் கீழே போனாலும் லாங் டெம்ல அது கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மேல ஒரு இடத்துக்கு போயிடும் அதனால நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட ஒரு லாங் டர்மா நீங்க பாக்கணும் அதே நேரத்துல பேஷன்ஸும் ரொம்ப முக்கியம் அடுத்ததான் இந்த ஐபிஓ பத்தின ஃபிரீவெண்ட்லி ஆஸ்கிரி கொஸ்டின்ஸை பார்ப்போம் ஐபிஓல எல்லாரும் அதிகமா கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த கிரே மார்க்கெட்னா என்ன கிரே மார்க்கெட்டுன்றது ஒரு அன்அஃபிஷியல் மார்க்கெட் அங்க ஐபிஓ ஷேர்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ட்ரேடாக ஆரம்பிச்சிரும் அது அன் ரெகுலேட்டட் அப்படின்றதுனால அதுல கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அடுத்த கொஸ்டின் என்னால என்னோட ஐபிஓ ஷேரை உடனே செல் பண்ண முடியுமா கண்டிப்பா செல் பண்ண முடியும் ஆனால் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்றது இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் தரும் அடுத்ததா எல்லாரும் அதிகமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஷேர்ஸ் எனக்கு அலர்ட் ஆகல அப்படின்னா என்னுடைய பணம் என்ன ஆகும் நான் இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு லாட் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய முழு பணமும் ரீஃபண்ட் ஆயிடும் ஐபிஓ பத்தின பேசிக் டீடைல்ஸ் சொன்ன மாதிரி ஐபிஓன்றது தான் வெல்ட பாஸ்டா பில் பண்றதுக்கான ஒரு கோல்டன் டிக்கெட் ஏன்னா அதுல ஒரு கம்பெனியோட இயர்லி குரோத்ல இருந்து நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியுது ஆனா ரெண்டு விஷயத்தை நீங்க மறக்க கூடாது ஒன்னு அந்த கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்றது இன்னொன்னு பேஷன்ஸா இருக்கிறது அதாவது பொறுமையா இருக்கிறது இருக்கிறது சோ ஐபிஓ பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்திருதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்